என்னங்க இந்தாங்க ஐயோ கரண்டில விளையாடாதீங்க கொட்டிடும் வைங்க விளையாடாதீங்க வேண்டாம் இந்தாங்க போதும் போதும் பழையபடியே பாசமா பாத்துக்கிறாங்க இன்னும் நாளே நாள் வாய் ஐயோ ஐயோ வேணாம் போறோம் இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு போதும்னா சொல்லக்கூடாது பாத்தியாடி குழந்தைக்கு மம்ம ஊட்டுறத என்னங்க அப்படி விளையாட கூடாது கொட்டிடும் மடியில வச்சு ஊட்டாம இருக்காளேன்னு சந்தோஷப்படு அது நாலு செவத்துக்குள்ள தானே பண்ணுவா நாலு பேருக்கு முன்னாடியா பண்ணுவா நான் அப்பவே சொன்னேன் கரடியில விளையாடாதீங்கன்னு மிளகரசம் கண்ணு பட்டுச்சு பாருங்க பகல்ல நடு வீட்ல உட்காந்து என்னங்க எதுக்கு அவர் அடிக்கிறீங்க என்ன உன்ன மாதிரி உட்காந்து கொஞ்சம் குலவிட்டு இருக்க சொல்றியா என்ன பேசுறீங்க பேச வேண்டியதா பேசிட்டு இருக்க ஏடா டேய் உயிரோட வந்த உனக்கு உயிரோட இருக்கணும் நான் சொல்லியா இன்னொரு தடவை பவித்ரா பக்கத்துல உன்னை பார்த்தேன் கொன்று ஏன் இப்படி காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிறீங்க நான் காட்டு மிராண்டி தனமா நடந்துக்கிறேன் நீ ரொம்ப நல்லவளா நடந்துக்கிறியோ ஆமா தெரியாம தான் கேக்குறேன் இந்த வீட்ல இவனை பாத்துக்கிறதுக்கு நீ மட்டும் தான் இருக்கியா இவனை பெத்தாம இருக்காங்க இல்லட்டி ஒரு ஆயா வெயில் அட்டி பைத்தியக்கார ஹாஸ்பிடல்ல சேர்த்து விடு காசு தூக்கி எறிஞ்சு அவங்க பாத்துப்பாங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ரெண்டு பேரும் என்னங்க அவர் கண்ணுல மிளகு ரசம் விழுந்துருச்சு கண்ணு எரியுது எரியுதுன்னு அழுதுட்டு இருந்தேன் ஊதி விட்டுட்டு இருந்தேன் ஊதி விட்டேன் வேற எங்கிட்ட போய் சொல்லு என் காதுல பூ சுத்தாத உனக்கு அசிங்கமா இல்ல உங்க பேச்சலையும் பார்வையிலும் அசிங்கம் இருக்கு எங்க ரெண்டு பேர் மனசுலயும் அசிங்கம் இல்ல இத பார் ஏன் பொண்டாட்டினா நான் சொல்றதான் கேட்கணும் எனக்கு அடங்கி போகணும் நான் விடுன விடுன தொடுன தொடணும் புரியுதா என் மனசாட்சிக்கு சரின்னு படுறத மட்டும் தான் செய்வேன் ஓ சரி இப்ப கடைசியா சொல்றேன் கேட்டுக்கோ இதுதான் நீ அவனை கவனிக்கிறது கடைசி தடவையா இருக்கணும் இன்னொரு தடவை நீ அவனை கவனிக்கிறத நான் பார்த்தேன் ஒண்ணு ஒண்ணு செய்ய மாட்டேன் என்ன கோபால ஏன் பிரதாப் இவ்வளவு கோபமா போற என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனை ஐயோ என்னடா நெத்தில ரத்தம் வருது அத ஒண்ணு இல்ல அவர் படிக்கட்டுல இருந்து விழுந்துட்டாரு ஏண்டா பாத்து இறங்க கூடாதா அம்மா அவங்க போய் சொல்றாங்க அம்மா பிரதாப் தம்பி செல்லத்துறை அடிச்சிட்டாருங்க அதனால தான் காயமாயிருச்சு என்னது பிரதாப் செல்லத்துறை அடிச்சிட்டானா ஆமாங்கம்மா பவித்ராமா துரைக்கு சோத்தை உருட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க துரை ரச குண்டால கரண்டி போட்டு விளையாடிட்டு இருந்தாருங்க ரசம் தெரிச்சு கண்ணுல பட்டதுனால எரியுது எரியுதுன்னு கத்துதான் இருக்கேன்
அதனால பவித்ராமா கண்ணில் ஊதி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த பிரதாப் தம்பி கோவப்பட்டு நம்ம துறையை அடிச்சிட்டாருங்க. அடிச்சது இல்லாம நம்ம துறையை கண்டபடி பேசிட்டா இருக்குமா. இவரை நான் பாத்துக்காம வேற யாருங்கிறத பாத்துப்பா. இனிமே இங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தா நடக்கிறதே வேற இடம். என்னடமா பேசிட்டு போயிட்டாரு. எந்த புருஷனுக்கும் தான் பொண்டாட்டி இன்னொரு ஆம்பளைக்கு பணிவிட செய்யறது பிடிக்காதுமா. புருஷன் சொல்ற மாதிரி கேட்டு நடந்துக்கிறதா ஒரு பொண்டாட்டிக்கு நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. இந்த பிரச்சனைய ஆரம்பத்திலே தீக்கிறது தான் இந்த குடும்பத்துக்கு நல்லது. இனிமே செல்லதுரைக்கு நீ எதுவும் செய்ய வேண்டாம். நீ வாப்பா வா. அத்தை புதுசா சொல்ல இந்த மாதிரி போறோங்கறத நான் ஏற்கனவே சொல்லிதான் வச்சேன். அப்ப சரி சரி தலையாட்டிட்டு இப்ப திடீர்னு வரலன்னு அர்த்தம். ஆமா அப்ப சரின்னு இப்ப இல்லங்கற நீங்க மட்டும் அப்ப ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சுன்னு மாத்தி பேசுறது இல்லையா? என்ன குத்தி காட்டுறியா? குத்தி காட்டல சுட்டி காட்டுறேன். நீ எல்லாம் சுட்டி காட்டி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு முட்டாள் கிடையாது. அப்போ நான் முட்டாளுங்கறீங்க? அத நான் என்ன சொல்றது? அதான் உன் பேச்சுல நடத்தலையுமே தெரியுது அடி முட்டாள். இத பாரு இப்ப உன்னால கூட வர முடியுமா முடியாதா? வர முடியாது. ஏன் பவித்ரா ஏன் அப்படி ஆயிட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படியா இருந்த, இப்ப மட்டும் ஏன் அப்படி மாறிட்ட? நான் மாறலங்க, நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க தான் மாறிட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த பொண்ணைய பால் குடிக்குமான்னு இருந்தீங்க. இப்போ இப்படி கண்மூடித்தனமா அதிகாரம் பண்றீங்க. என்னது கண்மூடித்தனமா அதிகாரம் பண்றனா? எது இதுவா புருஷ லட்சணமா? பொண்டாட்டிக்கு நல்லது கட்டதை எடுத்து சொல்லி புருஷனோட கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி கூட வாடின்னு சொன்னா நான் கண்மூடித்தனமா அதிகாரம் பண்றேங்கிற? இத பார் வர வர உன் பேச்சு ரொம்ப நீளுது. இப்படியே பேசிட்டு இருந்த அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் மனுஷனா இருக்கீங்களா? என்ன சொன்ன என்ன சொன்ன? மனுஷனா இருக்கீங்களா? வேணும், எனக்கு நல்லா வேணும். இதுவும் வேணும், இதுக்கு மேலயும் வேணும். நீ எல்லாம் ஒரு சொல்லுங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? என்ன சொல்ல வந்தீங்களோ அதை முழுசா சொல்லுங்க. சொல்லிடுவேன், வாயில இருந்து வார்த்தை வருது. சொல்ல வேணாம் பாக்குறேன். பவித்ரா இப்ப என்ன உன்னால வர முடியுமா முடியாதா? முடியாது முடியாது முடியாது. அதுதான் ஏன் கேக்குற? இப்படி என்னப்பா பிரச்சனை? என்ன உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? கேக்குறேன்ல சொல்லுமா? ஒண்ணு இல்லைங்க. என்ன ஒண்ணு இல்ல சொல்ல. இது பாருங்கம்மா இன்னைக்கு சங்கலம் என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு போகணுங்கிறத அன்னைக்கே சொல்லிட்டேன். அப்போ சரி சரி தலையாட்டி இப்போ திடீர்னு வர மாட்டேங்கிறான். இவ்வளவு நான் தனியாக அங்கே போய் நிற்க முடியுமா? புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி பொண்ணாட்டி விட்டு புருஷ மட்டும் தனியாக வரேன் நாலு பேர் பேச மாட்டாங்க. அப்போ நான் எங்கே போய் முடிச்சு வச்சுக்கிறது? என்ன பதில் சொல்றது? ஏன் பவித்ர ஏன் பிடிவாதமா போகலங்கிற? அத எனக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு. புருஷனோட வரணும் கஷ்டம். தலைவலி காய்ச்சல்னு இருந்தா கூட புருஷன் ஆசையா கூப்பிட்டா வெளியில போகணுமா? புருஷனோட சந்தோஷத்துக்காக பல்ல கடிச்சிட்டு போறவதான் பொண்டாட்டி. அவனுக்கும் நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசை இருக்காதா? எதுக்கு இப்படி வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசிட்டு இருக்க? இத பாரு நான் சொல்றேன், போயிட்டு வா. கிழிச்சா சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் நான் லோ லோன் கத்திட்டு இருந்தேன், அப்பெல்லாம் வர முடியாது ஒத்த கல்ல நின்று இப்ப அம்மா சொன்ன சரிங்கிற? அது எப்படிமா இருக்கிறதா? பிரதாப் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறீங்க? கூட வந்தா சரி. பவித்ரா உங்களுக்குள்ள என்னமா பிரச்சனை? இப்படி எலியும் பொணியுமா இருக்கீங்க.
எனக்கு பயமா இருக்குமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க தே. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர்தான் தேவையில்லாம எரிஞ்செரிஞ்ச விழுறாரு, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாரு, அதிகாரமா பேசுறாரு. ஆனா நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். ஆம்பளைங்க சில நேரத்துல அப்படிதான் இருப்பாங்க. நாம தான் நெளிவு சொலிவு தெரிஞ்சு நடந்துக்கணும், அனுசரிச்சு போகணும். கூட கூட பேசினா குடும்பம் கெட்டு போகுமா, பார்த்து நடந்துக்க. என்ன சரிங்க, நான் சொன்னது புரிஞ்சதில்ல? மட்டும் செய். சாரி கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. வாங்க பவித்ரா. வணக்கம் மாமா. மாமா, என்னோட ஃப்ரெண்ட் பிரதாப் சிங்கப்பூர்ல ஒரே ஆபீஸ்ல வொர்க் பண்ணோம். இவங்க மிஸ்ஸஸ் பவித்ரா பிரதாப். வணக்கம். என்ன பிரதாப், உன் ஒய்ஃப் ஒரு மாதிரியா இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, கிளம்புற முதே ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னான். வரலன்னு தான் சொன்னான். அவ வரலன்னா நீ ரொம்ப ஃபீல் பண்ண வந்தா நான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அதெல்லாம் சரியாயிடும். எங்க சொப்னா குழந்தைங்களா காணும்? உள்ள இருக்காங்க. உள்ளதான் இருக்காங்களா? போய் பாரு. அப்புறம் சொப்னா, சொப்னா, அந்த பவித்ரா வந்திருக்காடி. நல்ல நாள் அதுவுமா இவ வரலன்னு யார் அழுதா? ஏமா பாவம் இல்ல அவங்க. என்னடி பாவம், அவ காலடி எடுத்து வச்சா வீடு விளங்காது. குழந்தைய இழந்து அவகிட்ட குடுத்துறாதீ. என்ன பவித்ரா, குழந்தைய பாத்தீங்களா? மாப்ள சொல்லுங்க மாமா. குழந்தைய கொண்டு சொல்லுங்க. நல்ல நேரம் முடியறதுக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணும். சரிங்க மாமா. சொப்னா, சொப்னா. என்னங்க? குழந்தைய கொண்டு வாமா. சரிங்க. வாங்க வாங்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு இருக்கீங்க? தேன்மொழி. நல்ல பேர் தான். சொப்னா, குழந்தைய அவங்க கையில கொடு. எதுக்கு மாப்ள? குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கலாம்னு தான். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஒண்ணு குழந்தைய பெத்த அப்பா நீங்க பேர் வைங்க, இல்ல பெத்தவ பேர் வைக்கட்டும், இல்ல வீட்டுக்கு பெரியவர் உங்க மாமனாரு அவர் பேர் வைக்கட்டும். அதை விட்டுட்டு இவ்வளவு போய் பேர் வைக்க சொல்றீங்க? என்னத்தை பேசுறீங்க? நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்து நல்ல விதமா வளர்ந்து நல்ல இடத்துல வாக்கப்பட்ட பெரிய குடும்பத்து மருமக, அவங்கள போலவே நம்ம பொண்ணும் வாழணும்னு தான் அவங்கள பேர் வைக்க சொன்னேன். அதை போய் தப்பா பேசுறீங்களே. அடடா, இவ பொழப்பே நாறுது. ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே. இவ காலடி எடுத்து வச்சதுல இருந்து சாரதா வீடு விளங்காமையே போச்சு.
இதுதான் ஊருக்கே தெரியுமே. ஒண்ணுக்கு ரெண்டு புருஷன் கட்டி ஒரு தடவை கூட வயிறு துறக்கல. சாரதா குடும்பம் வாரிசு இல்லாம போக போகுது. ஒரு குழந்தைய கூட பெத்துக்க வழி இல்லாத மலடி. இவ நம்ம குழந்தைக்கு பேர் வச்சா விளங்கிடும். போதும், நிறுத்துங்க. விட்டா நம்ம பேசிட்டே இருக்கீங்க. யார பார்த்து குழந்தை பெத்துக்க முடியாது மலடிங்கிறீங்க? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. எண்ணி பத்தே மாசத்தை என் பொண்டாட்டிக்கு சீங்க குட்டி மாதிரி ஒரு குழந்தை பொறுப்பான். அவனுக்கு இந்த ஊரைய குட்டி பேர் வைக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே சொல்றேன். பத்தே மாசத்துல ஒரு குழந்தைய பெத்து காட்டும். என்னடி போக்கு காட்டுற? ஏய், புடிங்கடா அவளை. இதுக்கு மேல உனக்கு கருணை காட்ட போறதில்ல.